श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता कीर्तिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशुधि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमभक्तिमधीमहे यत्रयत्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् वन्दे वृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यम् सूरयः तेजोमालिमृताम् यथा विनिमयः यत्र त्रिसर्गो वृषा धाम्नास्तेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् ददाम् वेद्यम् वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम् वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसपालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत்துல ஆறாவது ஸ்கந்தத்துல நாம் ஆரம்பத்துல அஜாமிலோபாக்கியானத்தை பார்த்தோம். அந்த அஜாமிலோபாக்கியானம் மூலமாக பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுவதனுடைய பெருமையை தெரிஞ்சின்றோம். அதோட மாத்திரமில்ல, பகவத் பக்தாளாக யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவள் கிட்ட யமன் சஞ்சரிக்க மாட்டான். அந்த பகவத் பக்தாளாக இருக்கிறவளுக்கு யமலோக பிராப்தி கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வதத்தி யமக்கிலன்னு விஷ்ணு புராணத்துல இதே விஷயத்தை சொல்லச்சு, யமன் தன்னுடைய பிரத்யர்கள் அவரை சார்ந்த யம பட்டர்களுடைய காதுல வந்து சொல்லி சொல்றானா, வதத்தி யமக்கில கர்ணமூலே பிரபுரகம் அந்யன்றனாம் ந வைஷ்ணவானாம் என்பதாக சொல்ற. அகம் பிரபு அந்யன்றனாம், மீதி பேருக்கெல்லாம் தான் நான் பிரபுவாக இருப்பேன். நானே வைஷ்ணவெல்லாம் பெருமாளை ஆசிரியச்சவர்கள் விஷ்ணு பக்தர்களாக இருந்திருக்கிறவளுக்கெல்லாம் நாம் பிரபு அல்ல, என்னுடைய சாசனத்திற்கு உட்பட்டவர்கள் அவர்கள் கிடையாதுன்றத சொல்லி சொன்னார். வததி யமஹ்கில கர்ணமூலேன்னு அந்த யமபட்டால் விஷயத்துல காதுங்கீழ வந்து சொன்னானா ராஜா. என்னத்துக்காக காதுண்ட வந்து சொன்னா, அங்க ஒரு வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். எல்லாருக்கும் தன்னுடைய பிரபுத்வம், தான் தான் சிறந்தவன் சிறந்தவன்னு நினைச்சுட்டு இருக்கச்சு, அதுவும் அந்த சபையில இருந்துருக்கிறவன் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கச்சு, நான் இந்த பிரதேசத்துக்கு நான் பிரபு இல்லை, இவர்களுக்கெல்லாம் நான் பிரபு இல்லைன்னு சொல்லிக்கிறதுல கொஞ்சம் அவமானமா இருந்துருக்கான். அதுக்காக அந்த யமபட்டால் கீழே காதுங்கீழ வந்து சொல்லி சொல்றானா, தயவு செஞ்சு நான் சொல்லிடுறேன், நான் எல்லாருக்கும் பிரபு இல்லை, மீதி பேருக்கு தான் பிரபு, வைஷ்ணவர்களுக்கெல்லாம் அந்த சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பிரபுவா இருக்கேன்னு சொன்னார்னு இந்த விற்த்தாந்தத்தை விஸ்தாரமாகவே நாமும் ரெண்டு உபன்யாசங்களை பார்த்தோம். இதுக்கப்புறமா இந்த அஜாமிலோபாக்கியானன்றது பிரஸ்துதம், அதாவது இடையில வந்தது. அந்த பகவான் என்ன அங்க பிராயச்சித்தெல்லாம் பத்தி சொல்லிட்டு வந்த, என்ன மாதிரி பிரதிபதோக்த பிராயச்சித்தம்னு சொல்லச்சு, அந்தந்த தப்புக்கு நேர் நேர் தண்டனைகள், அதுக்கு உண்டான பிராயச்சித்தங்கள்லாம் சொல்லிட்டு வரச்சே,
இந்த பிரதிபதோக்தமான அந்தந்த தப்புக்கு நேர தர்மசாஸ்திரத்துல விஹிக்கப்பட்ட எல்லா பிராயச்சித்தங்களை காட்டிலும் பகவநாமோச்சாரணம் பண்ணி பகவானிடத்துல சரணாகதி பண்றதுன்ற அந்த தத்கத மனசு பெருமாளிடத்துல மனசு வைக்கிறதுன்றது இருக்க அது சர்வ பிராயச்சித்தமாக ஆகும்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அஜாமிலோபாக்கியானத்தையும் சொல்லி சொல்றேன். இப்ப இதுக்கப்புறமா பரீட்சித் மகாராஜா கேட்கிற ஏற்கனவே 4வது ஸ்கந்தத்துல சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாம் பத்தி சொன்னேன். ஆனா அதையே இன்னும் விஸ்தாரமாக நான் எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நீர் அதை சொல்லணும்னு பிரார்த்திக்கிற. அப்போ சுக்கர் சொல்றேன், இதை விஸ்தாரமா சொல்றேன்னு ஆரம்பிக்கிற சிருஷ்டிய பத்தி விஸ்தாரமா சொல்றதுக்கு. இந்த பிரச்சேதஸ்ன்னு ஒரு மகாராஜா இருந்தா, இந்த மகாராஜாக்கு 10 பிள்ளைகள் இருந்தா. ஆக அந்த பிராச்சீன பரகிசு அவளுக்கெல்லாம் உரைச்சு அவள்லாம் பிராச்சீன பரகிசுன்னு பேர் அவளுக்கு. அவளை சொல்லச்சு அந்த பிரதேசங்கள்ல பல பிரதேசங்கள் பூமி உள்பட எல்லா பிரதேசங்கள்லயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரதேசம்னு சொல்லி அதை பிரிச்சு கொடுத்துட்டு நீங்கள்லாம் ஆண்டுருங்கன்னு சொல்லி முடிச்சுட்ட. இப்படி அந்த பிராச்சீன பரகசு அதாவது பிரதேசத்துடைய குமாரர்கள்லாம் தங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பிரதேசங்களை பத்தி சொன்ன பிற்பாடு இவெல்லாம் சமுதிரத்துக்கிழையே ரொம்ப நாள் இருந்துட்டாலாம். சமுதிரத்துக்கிழையே ரொம்ப நாள் இருந்த பிற்பாடு ஒரு நாள் பூமி பிரதேசத்துக்கு வந்திருக்கேன். பூமி பிரதேசத்துல வந்தாக்க எங்க பார்த்தாலும் ஒரே காடு ஒரே வனமாகவே இருந்துட்டு இருக்கான். இத பார்த்த உடனே இது என்னடா இது இப்படி இருந்துட்டு இருக்கேன்னு அவளுக்குள்ள ஒரு கோபம் வருதான். அந்த கடலுடைய மத்தியத்துல இருந்து இவ கிளம்பி வரச்சு இது வந்து பார்த்த உடனே அவளுடைய தபோபலத்தினால அக்னியும் காத்தையும் உண்டாக்குறாளாம். உண்டாக்கி அந்த மரத்தெல்லாம் அழிக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்ற. த்ருபேபியஹ க்ருத்யமானாஸ்தே தபோதீபிதமன்யவஹ முகதோ வாயுமக்னிஞ்ச ஸஸ்ருஜுஹ தத்திதிக்ஷயா தாப்யாம் நிர்தஹ்யமானாஸ்தானுபலப்ய குருத்வஹ ராஜோ வாச மகான் சோமஹ மன்யும் பிரசமயன்னிவ. சோமன் தான் இந்த காட்டுக்கெல்லாம் தேவதை வனஸ்பத்தின்னு சொல்லி சொல்ற. அந்த காட்டுக்கெல்லாம் தேவதையாக இருந்திருக்கிற சோமன் இந்த ராஜகுமாரளை பார்த்து சொல்லி சொல்றானா, மாத்ருமேபிய மகாபாகாக தீனேபிய திரௌப்தோ மகஸ்த விவர்த இஷவோ யூயம் பிரஜானாம் பதய ஸ்மிருதாக. காட்டை அழிக்க கூடாதுப்பா என்ன சொல்லி சொல்றானா. அன்னைக்கு சோமன் பண்ண உபதேசம் தான் அது பிரதேசத்தினுடைய குமார் பிராச்சீன பரிசெல்லாம் கேட்கிறா. இன்னைக்கு யாரும் இல்லையே, அந்த வனஸ்பதி தான் மறுபடியும் உபதேசம் பண்ணணும். காட்டை அழிக்காதன்னு சொல்லி சொல்லணும். காட்டை அழிக்காத, காடு என்ன தப்பு பண்ணிட்டு அதையும் அழிக்கிறேன்னு கேட்கிறானா. விவர்த்தகிடுவோ யோயம் பிரஜானாம் பதையா சுமகன்னார். நீங்கள்லாம் ஜனங்களுக்கெல்லாம் பதியாக இருந்து ராஜாவாக இருந்துருக்கிறவா, காடு வளரணும், அதுக்கு தான் ஆசைப்படணுமே தவிர இப்படி காட்டை அழிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்ற. ஏன்னா இது அஹோ பிரஜாபதி பதி பகவான் ஹரிரவ்ய வனஸ்மதி நோஷதீஸ் சசர்ஜ ஊர்ஜம் இஷம் விபுஹோ. இந்த காடு யாரால சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா, சாட்சாத் சிவன் நாராயணனாலே சிருஷ்டிக்கப்பட்டது இந்த காடுகள் எல்லாம். இப்படி இருக்கச்சே இஷம் ஊர்ஜம் என்பதாக இரண்டு விஷயங்கள் சொல்றது. இதுக்காகவே பெருமாள் இந்த காடுகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணேர்னு சொல்ற. ஏன் என்னென்ன இஷம்னா, தேவதைகளுக்கு அன்னமாக இருக்கக்கூடியது
அது கிடைக்கணும்ன்றதுக்காகவும் ஊர்ஜ ரூபம்னாக்க இந்த வனஸ்பதி இதுகள்லாம் சொல்லி சொல்ற அதாவது தேவ பித்ரு யஜ்ஞங்கள்ல பண்ணிட்டு அதனுடைய மீதியினால அன்னத்தை கொண்டுதான் பிரஜைகள்லாம் ஜீவிக்கணும்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி வரைச்சே தேவ யஜ்ஞத்துக்கு பிதிரு யஜ்ஞத்துக்கெல்லாம் தேவையானவைகளை கொடுப்பவைகளாக இந்த காடுகள் திகழ்கின்றன சமைத்து வேணும் தர்ப்பம் வேணும் இதெல்லாம் காட்டு அழிச்சிட்டோம்னா எங்க இந்த சமயத்தை கிடைக்கும் தர்ப்பம் கிடைக்கும் அதே மாதிரி தேவதைகளுக்கு அங்க ஹவிசாக சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் அங்கிருந்துதான் கிடைய விளையக்கூடியதாக இருந்துருக்கு அது மொத்தத்தையும் அழிச்சு அந்த பயிர் வைக்கிற காடுன்றது உபலட்சணம் அந்த பயிரை கூட அழிக்கக்கூடாதுன்றது தாத்பரியம் ஆகையால விளையிற நிலத்தெல்லாம் நாசம் பண்ணக்கூடாதுன்றது இந்த இடத்துல தாத்பரியம் அந்த மாதிரி இருக்கச்சே இது தேவதைகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அன்னத்தை இல்லாத பண்ணிட்டோம்னாக்க தேவதைகள்லாம் அப்ரீதி அடைஞ்சிடுவா அதனால நமக்கு க்ஷேமம் ஏற்படாதப்பா நீ ராஜாவா இருந்துட்டு பிரஜைகளுக்கு உண்டான க்ஷேமத்தையே விரும்புகிறவனாக இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணலாமா என்று அந்த சோமன் சொல்றான் சோமன் சொன்னாக்க வாஸ்தவம் தான் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னஞ்சரானா மதரா ஹியபதா பாதச்சாரிணாம் அகஸ்தா ஹஸ்தயுக்தானாம் திபதாஞ்ச சதுஷ்பதா இது எல்லாருக்குமே அன்னமாக இருந்துருக்கு இது நடக்கிறவாளுக்கு போறவாளுக்கு ரெண்டு கையோட இருக்கிறவா நாலு கையோட இருக்கிறவா எல்லாத்துக்கும் ஆகாரமா இருக்கு ஈயஞ்ச பித்ரான் வாதிஷ்டா தேவதேவேன சாங்கா பிரஜாசர்காக கசந்தி விருட்சான் நிர்தக்தும் அர்ஹத உங்க அப்பா வந்து மேல மேல இந்த சிருஷ்டி பண்றதுக்காகவும் ரக்ஷணம் சிருஷ்டி பண்ணது ரக்ஷணம் பண்றதுக்காகவும் உங்களை நியமிச்சிருக்கச்சே இதுக்கு உபகாரமா இருக்கக்கூடிய காடுகளை எப்படி உங்களுக்கு அழிக்கணும்னு தோன்றதுன்னு அந்த வனஸ்பதி தேவதையா இருக்க சோமன் சொல்லி சொல்றனா அதோட மாத்திரம் இல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் நானு இது எல்லாமே பகவத் ஸ்வரூபமாக நாம பார்க்கணும் அந்த பகவத் ஸ்வரூபத்துல ஒரு ஏகதேசமாக இருக்கிற வஸ்துவை அழிக்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருந்திருக்கு ஆகையால யஸ்வமுற்பத்தி தந்தேக ஆகாசான் மன்யுமுல்பணம் ஆத்ம ஜிஜாசையா யச்சேதே சகுகுணான் நிவர்த்ததே ஆகையால இது மேல் இந்த மரத்தை அழிக்கிறதுன்றத எண்ணத்தை விட்டுடுங்கோன்னு அவளை பார்த்து சொல்லி சொல்றான் அவளும் சொல்லி சொல்லிட்டு இங்க ஒரு அற்புதமான ஒரு கன்னிக்கைய சொல்லி சொல்ற அந்த கன்னிக்கைய உனக்கு இது உலகத்தை உறுதி செய்யும் தானே பண்ணணும் உங்க அப்பா அப்படிதானே அனுகிரகம் பண்ணிருக்கு ஆகையால நான் வந்து உனக்கு சொல்றேன் சந்திரன் அந்த கண்டு மகர்ஷிக்கும் பிரம்லோச்சா நும்லோச்சந்தி அப்சரசான்னு பிரம்லோச்சந்தின்னு பிரம்லோச்சான்னு ஒரு அப்சரசு வேதத்திலேயே சொல்லியிருக்கவர் அவர் ரெண்டு பேருக்கும் சர்வரக்ஷகம் கொடையோடு கூடி இருந்துருக்கிற வார்ஷின்னு ஒரு பெண்ணு கன்னிக்கை அந்த கன்னிக்கைய அந்த அதாவது பிரச்சேதசனுடைய குழந்தைகள் அவ பிள்ளைகளுக்கு இந்த குழந்தைய நீங்க இவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க இவன் மூலமாக கல்யாணம் பண்ண இவன் மூலமாக உங்களுக்கு தக்ஷன்னு ஒரு பையன் பிறப்பான் அவன் மூலமா பிரஜாசர்க்கத்தை நீங்க ஏற்படுத்திக்க வேண்டியது அந்த சிருஷ்டியை பண்ண வேண்டியதுன்னு சோபன் சொல்றான் இங்க கூட ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டோம்னா பிரச்சேதஸ்தனுடைய குழந்தைகள் எல்லாருக்குமா சேர்ந்து ஒரு பெண்ணை கொடுக்குற அங்க எப்படி பாஞ்சபாண்டவாள் எல்லாருக்கும் ஒரு திரௌபதியே மனைவியாக ஆறாளோ அதே மாதிரி பிரச்சேதஸ்தனுக்கு பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த வார்ஷி ஒத்தே மனைவியாக ஆகிறான்னு சொல்லி சொல்றது இதுக்கு வியாக்கியானத்துல சொல்றச்சே தஸ்யாம் என்ன சொல்றாருன்னா இது தர்மத்தினால விவகாரம் பண்றது இங்க ரிஷிவீரிய சம்பவத்தாம் வராரோகம் விவாகிதவந்தான் தர்மேணேத்தனேனான்னு
न पृथक धर्मशीलानां सर्वेषां वस्तु मध्यमा अपृथक धर्मशीलेयं भूयात् पत्न्यर्पितयाशये பெருமாளாலேயே சொல்லப்பட்டது. இப்ப இவ அஞ்சு பேருக்கும் இவ இந்த பிரதேசனுடைய பத்து பேர் இருக்கா, பிரதேசனுடைய பிள்ளைகள் இவாளுக்கெல்லாம் ஒரே எண்ணம் தான் இருந்துருக்கு. பிரஜா திருஷ்டி பண்ணணும்ன்றது ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற எண்ணம் இருந்ததுன்னாக்க அப்ப பரவாயில்ல வரும். அப்ப ஒரு பின்ன பின்ன கன்னிகைகளை பாணிகிரகம் பண்ணிக்கணும்ன்றது ஏற்படும். இங்க இருக்கக்கூடிய எண்ணம் ஒரே கண்ணம் எண்ணம், அந்த எம்பெருமானுடைய கட்டளை பிரகாரம் பிரஜா திருஷ்டி பண்ணணும்ன்றது. அவளுடைய எண்ணமும் ஒரே மாதிரியாக இருந்துருக்கு. இப்படி இருந்துருக்கிறதுனால வரச்சே இந்த பாணிகிரகம் பகவதா உக்தத்வாத்து பகுபிகி ஏகஸ்யாக பாணிகிரகா தோஷாவகா இது சங்கா நகரியேத்தின காரியா. பெருமாளாலேயே சொல்லப்பட்டதுனால பலரும் சேர்ந்து ஒரு அப்சரத்தினுடைய குமாரத்தைய மனம் புரிவதுன்றது தோஷன்ற சங்கை செய்யக்கூடாது இந்த இடத்துலன்னு சொல்ற. பதிந்தேகி பதிந்தேகின்னு அஞ்சு முறை கேட்டதுனால திரௌபதிக்கு அஞ்சு பர்த்தாக்கள் ஆனார்கள்னு அங்க மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பெருமாளே சொல்லிட்டு இவள் மூலமாக நீங்க வந்து அந்த சிருஷ்டி காரியத்தை பண்ண வேண்டியது, பிரஜாசர்க்கத்தை பண்ண வேண்டியதுன்னு சொல்ற அப்படின்னால இங்க வந்து தோஷம் சொல்லக்கூடாதுன்னு தாத்பரியம். இங்க அங்க இவா மூலமாக பிறந்தவர் தட்ச பிரஜாபதி, அவருக்கு தட்சன்னு பேரு. அவர் வந்திருக்க திரேதசா மனசா செய்வ தன்மாம வகித சுருணும். இப்ப அவர் என்ன பண்ணாருனாக்க யதாச சத்ய பூதா நீ தட்சோ துஹிதிருவத்சலாம். அவர் நிறைய அந்த சிருஷ்டி பண்ணணும்னுட்டு பாக்குறேன். அந்த தட்ச பிரஜாபதிக்கு தன் மனசுல சங்கல்பம் பண்ணிண்டு ஜீவராசிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ற. அப்படி மனசுனால சங்கல்பத்தினால வரக்கூடிய ஜீவராசிகள்லாம் ரொம்ப வளரலையா, அது ரொம்ப குறைவா இருந்துருக்கும். இதெல்லாம் பார்த்த சரி மறுபடியும் என்ன பண்றதுன்னா தபஸ் பண்ணினாதான் இப்படி சிருஷ்டியை பண்ண முடியும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதுக்காக அகமர்ஷணம்ன்ற ஒரு தீர்த்தம் இருந்துருக்கு. விஞ்சபாதானுபவ்ரஜ்ய சோசரத்துச்சரம் தபஹா தத்ராகமர்ஷணம் நாம தீர்த்தம் பாபஹரம் பரம் உபஸ்பிருஷ்யானுசவனம் தபசா தோஷயத்தரிம். அந்த தீர்த்தம் அந்த அகமர்ஷண தீர்த்தம்ன்ற தீர்த்தத்துல அகமர்ஷணம்னா நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதுன்னு சொல்றது. அகமர்ஷண சூக்தம்னே ஒரு சூக்தம் உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம தினமும் தீர்த்தம் அடைச்சு அந்த அகமர்ஷண சூக்தத்தை சொல்லிதான் தீர்த்தம் ஆடணும். ஹிரண்யசிங்கம் வருணம் பிரபத்தே தீர்த்தம் மே தேகி யாசிதா என்மயா புத்தம் அசாதூனாம் பாபேபியச்ச பிரதிக்ரஹ என்மே மனசா வாச்சா கர்மனா வாதுஷ்கிருதம் கிருதம். இப்படி மனசுனால வாக்குனால செயல்னால செய்யப்பட்ட பாப்பங்கள்லாம் போக்கடிக்கணும்னு பிரார்த்திக்கிறது அந்த தீர்த்த சுரூபியாக இருந்திருக்கிற வருண பகவான பிரார்த்திச்சுண்டு நாம தீர்த்தம் ஆடுறது. நாம நிச்சயம் இமம்மை கங்கை யமுனை சரஸ்வதி எல்லாம் சொல்லி சொல்றோமோ இல்லையோ, கங்கை யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங்கிறோம்னு எல்லாம் இந்த நதிகள்லாம் நாம எந்த தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடினாலும் அதுல அந்த நதிகளுடைய சாநித்தியம் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தீர்த்தம் ஆடுற மாதிரி அகமர்ஷண சூக்தத்தையும் சொல்றதுக்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கவர்லாம் அகமர்ஷண சூக்தத்தை சொல்லி தீர்த்தம் ஆடணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இங்க அகமர்ஷணன்றதே தீர்த்த விசேஷம். இந்த தீர்த்த விசேஷத்துல இருந்துட்டு அந்த விந்திய பர்வத்துல இருந்து தபஸ் பண்ணேறான் தட்ச பிரஜாபதி. இன்னைக்கு சொல்ல போற விஷயமே அந்த தபஸ் பண்ணச்சே அவருக்கு உபதேசம் பண்ற. அந்த தபஸ் பண்ணிட்டு என்னன்ன ஹம்சகுஹ்யாங்க ஸ்தோத்திரம்னு சொல்ற, ஹம்சகுஹ்ய ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பெருமாளை நாம தியானம் பண்ணினோம்னாக்க நாம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிற காரியம் சபலமாகும்னு சொல்லிருக்கு.
அந்த ஸ்தோத்திரத்தை பிரஜாபதி உபதேசம் பண்ணி அதை கொண்டு அந்த ஹம்சகுஹ்ய ஸ்தோத்திரத்தை கொண்டு அவர் தபஸ் பண்றேன்னு சொல்றார். இப்ப இன்னைய உபன்யாசத்துல நாம இந்த ஹம்சகுஹ்ய ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்ட சில ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்ப்போம். நமஃ பராயா விததானுபூதயே குணத்ரயாபாச நிமித்த பந்தவே அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிஹி நிவிருத்த மகனாய ததே ஸ்வயம்புவே. ஸ்வயம்புவேன்னு இங்க பெருமாளை பார்த்து சொல்லி சொல்ற. ஸ்வயம்புன்னாக்க ஒவ்வொரு வஸ்துக்களுடையும் உற்பத்திக்கு காரணமாக இன்னொரு வஸ்து இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இன்னொரு வஸ்துனுடைய காரணத்தை இல்லாமல் தானே தோன்றியது இருக்க அதை ஸ்வயம்பூன்னு சொல்லி சொல்றோம். பெருமாளுடைய ஒரு நிலைப்பாட்டிற்கு இன்னொன்னு காரணம் இல்லை. அவன் ஆத்மேஸ்வரன் சொல்லப்படுகிறார். அவருக்கு தானே ஈஸ்வரனாக இருக்க அவரை ஆள்கின்ற இன்னொரு ஈஸ்வரன் இல்லாத இவன் ஆத்மேஸ்வரன் சொல்லப்படுகிறார். ஆகையால ஸ்வயம்பூ சப்தத்தினால சாட்சாத் நாராயணன் சொல்லப்படுகிறார். இந்த இடத்துல நம பராயாவிதானுபூதையே குணத்ரயாபாச நிமித்த பந்தவே. இந்த பிரகிருதி புருஷன் இவர்களை காட்டிலும் வேறுபட்டவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அவன் சங்கல்ப சத்தியசங்கல்பனாக இருந்திருக்க அவருடைய எண்ணம் ஒருபொழுதும் வீண போனதில்லை. அவர் எல்லாரையும் நியந்திரணம் பண்றவர், எல்லாரையும் நியமிப்பவராக இருந்திருக்கவர், அவர் அளவிட முடியாதவராக இருந்திருக்கார், அவர் பிரமாண சூன்யர். அவரை தெரிஞ்சுக்கணும்னாக்க எல்லாத்த காட்டிலும் அதீதம் இந்த பிரத்யட்சங்கள்னாலேயோ அனுமானத்தினாலேயோ அறிய முடியாதவராக இருந்திருக்கிறவர் அவர். அப்பேற்பட்ட எம்பெருமான் சொல்ற பராய விததானுபூதயே. சேத்தனா சேத்தனங்களை காட்டிலும் வேறுபட்டவராக இருந்திருக்க விதத அவிததன் அவிததானுபூதையேன்னு சொல்லி சொல்ற. அனுபூத்தின்னு சொல்லச்சே பெருமாளுடைய சங்கல்பம்னு அர்த்தம். பெருமாளுடைய சங்கல்பம் இருக்க எந்த ஒரு சமயத்திலையும் பொய்த்தது கிடையாது, அது வீணா போனது கிடையாது என்பதாக சொல்லி சொல்ற. அவிததானுபூதையே குணத்ரயாபாச நிமித்த பந்தவே. குணத்ரயாபாச குணத்ரயம்ன்றது இருந்துருக்க இந்த குணத்ரயம்ன்றது சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லி சொல்றது. அந்த சத்வாதி குணத்ரயோன்மேஷா அது உண்டாவதற்கு காரணமாக இருந்துருக்கு, நிமித்த காரணமாக இருக்கிற பிரகிருதி தஸ்யாக பந்தவேன்னு சொல்ற. இந்த பிரகிருதியில் தான் அந்த குணத்ரயங்கள்லாம் இருக்கிறபடினால அந்த பிரகிருதிக்கு ஆசிரயபூதமாக இருந்துருக்க இந்த பிரகிருதியும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்துருக்கு. அந்த பிரகிருதியையும் பெருமாள் தான் நியமனம் பண்றேன்னு சொல்ற. ஆகையால இவருக்கு பிரகிருத்தியை காட்டிலும் வேறுபட்டவராக பெருமாள் இருந்துருக்க, சேத்தனை காட்டிலும் வேறுபட்டவராக இருக்க, அச்சேதன காட்டிலும் வேறுபட்டவா இருக்க, இப்படிலாம் இருந்திருக்கிற எம்பெருமான் நிமித்த பந்தவே என்பது சொல்ற. குணத்ரயாபாச நிமித்த பந்தவேன்னு அடுத்தது குணதத்துவ புத்திகி. அந்த குணதத்துவத்தினால புத்திகினால நம்மளால பெருமாளை பார்க்க முடியுமான்னு சொன்னாக்க அதிருஷ்டதாம்னே குணதத்துவ புத்திபிஹி. குணதத்துவ புத்தி பிஹின்னு நமக்கு நம்மளுடைய சரீரம் இருக்க பஞ்சபூதங்களாலையும் ரஜஸ்தமமயமாக சத்வம் ரஜஸ்தமம்னு சொல்லக்கூடிய திரிகுணங்களாலையும் ஆன சரீரம் இது. இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஞானத்தை கொண்டு அந்த ஞானம் இந்த சரீரத்துல இருக்கிற ஆத்மாவில் இருக்கு, ஆத்மாவுக்கு இந்த சரீரத்திலோடு இருந்துருக்கட்டு இந்த சத்வரஜஸ்தமமயமான சரீரத்தோட இருந்துருக்கச்சு ஆத்மாவில் இருக்கிற தர்மபூத ஞானத்துக்கு சம்பூர்ண விகாசம் ஏற்படாது. அதனால பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது. அதிருஷ்டகான்னு அர்த்தம். பெருமாள் அறிந்துக்க முடியாதவராக இருந்துருக்க.
அந்த பிரம்மாவுடைய இருப்பிடமும் அவருடைய தேஜஸோ ஸ்வரூபமோ எத்தான் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். முக்தனாக இருந்திருக்கிறவன் அந்த சம்சார திசையிலேருந்து விடுபடுற சமயத்துல அப்போ அந்த பெருமாளுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறார்னு சொல்லி சொல்ற. இப்படி குணோ யதா குணினோ வியக்த திருஷ்டே தஸ்மை மகேஷாய நமஸ்கரோமி நயஸ்ய சக்யம் புருஷோ வைதி சக்யோ சகாபதம் சம்பததா புரேஸ்மின்னே. அந்த பெருமாள் நமக்கு எல்லாமே நண்பராக இருந்துட்டு நம்ம நம்மளுக்குள்ளதான் இருந்துட்டு இருக்கார், வாசம் பண்ணிட்டு இருக்கார் அவர். அப்படி வாசம் பண்ணி நயஸ்ய சக்யம் புருஷா அவைதி, அவர் நமக்கு நல்லது பண்ணணும்ன்றதுக்காகவே அவர் நம்ம சரீரத்துக்குள்ளேயே அந்தராத்மாவாக எழுந்தருளி இருந்துட்டு நமக்கு பண்ணிட்டு இருக்கார். ஆனா நாம ந வேத அவரை தெரிஞ்சுக்கல. அவைதி சக்யு சகாவசன் சம்பசதா புரேஸ்மின்னே அஸ்மின் புரே சம்பசதா. இதே இடத்துல இந்த புறம்னா தேகம் அர்த்தம். இந்த ஜீவாத்மாவுக்கு ஜீவனுக்கு ஜீவாத்மாவுக்கு அந்தராத்மாவாக பெருமாள் இருந்துருக்கே, நமக்கு ஹிதக்கு சகான்றவன் யாரு, ஹிதத்தையே நினைக்கின்றவன். அப்படி பரமாத்மாவனுடைய சக்கியம் அவனுக்கு சேகரபூத்தமாக இருக்கிறத நாவைத்தி நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்ற. ரத்னாதேகன்னு ரத்னங்களுடைய குணங்களை பிரபைகள், இந்த ரத்னம் இருக்கு, ரத்னத்தினுடைய விசேஷமே என்ன, அதனுடைய பிரகாசம் தான். இப்ப அந்த பிரகாசம் வந்து அது தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கல. இப்ப அந்த மாதிரிதான் நாம்களும் தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இதுல இன்னொரு திருஷ்டாந்தமும் சொல்ற. இப்ப பரமாத்மா வரைக்கும் அவ்வளவு தூரம் போவாண்டாம். சரீரம் இருக்கு, ஆத்மா இருந்துருக்கு. ஆத்மா சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு. ஆனா இந்த சரீரம் ஆத்ம தன்னை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதாக இருக்குன்றத தெரிஞ்சுட்டு இருக்கேன்னா தெரிஞ்சுக்கல. அதே மாதிரிதான் ஆத்மாவும் கூட தனக்கு அந்தரியாமையாக ஈஸ்வரன் மொத்தம் இருந்துருக்கான்றத தெரிஞ்சுக்கலையா. அததான் இந்த இடத்துல சொல்ற. தேகோ சமோட்சா மனவோ பூத மாத்திரா நாத்மான மன்யஞ்ச விதுஸ்பரம். அந்த தேகாதயங்கள்லாம் எப்படி அந்த சுஸ்வரூபத்தை அதை காட்டிலும் விலட்சணமாக இருந்திருக்கிற ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கலையோ, அந்த மாதிரி சர்வம் புமான் வேத குணஸ்தஜோ ந வேத சர்வஜ்ஞ அனந்தமேடே. அந்த சர்வஜ்ஞனாக இருந்திருக்கிறவன் அனந்தனாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமானை நான் வணங்குகிறேன்னு சொல்லி சொல்ற. அந்த வணங்குவதுன்றது இதுல என்னன்னா ஏக சுத்தேஷு ஜாகர்த்தின்னு சொல்ற. பிராஜ்ஞேனாத்மான சம்பரிஷ்வக்தா நபாஹ்யம் வேத கிஞ்சன நாந்தரம்னு சொல்ற. நமக்கு சுஷுப்தி காலம்னு ஒரு காலம். அந்த காலத்துல ஒரு தீர்க்கமான ஒரு தூக்கம், அதாவது ஜாகிரத் சுஷு ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி மூர்ச்சான்றதெல்லாம் நாலு தசை சொல்றது. இந்த திசையில வரைச்சே ஜாகிரத் திசைன்றது மூச்சுன்னு இருக்கிறது. நம்மளுடைய இந்திரியங்களை எல்லாம் மனசு மூலமாக கட்டளையிடக்கூடியதான ஒரு சன்னிவேசம் அது. சொப்ன காலத்துல நாம வேற ஏதோ ஒரு புது நமக்கு அந்த சொப்ன காலத்துல அனுபவத்துக்கு மாத்திரம் ஏற்றதாக இருக்கக்கூடிய இந்திரியங்களையும் பதார்த்தங்களையும் பெருமாள் சிருஷ்டி பண்றேன். நம்ம புண்ணிய பாப்பானுகுணமான நல்ல கனவோ கெட்ட கனவோ வருது, இதெல்லாம் நாம நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுறது சொப்னத்துல. சுஷுப்தின்றது ஒரு காலம், அது என்னன்னா ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த தூக்கம். அந்த சுஷுப்தி காலத்துல நாம எல்லாம் நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் அதாவது விசிரமிக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிடுறது. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட அப்படி அணைச்சுண்டு ஒரு அம்மா குழந்தைய அணைச்சுண்டு இருக்க படுத்துக்கிற மாதிரி அந்த பரமாத்மாவனுடைய அரவணைப்புல நாம சுஷுப்தி காலத்துல நாம இருக்குமா. அததான் உபனிஷத் சொல்றது.
प्राज्ञेनात्मना सम्परिष्वक्तः न वाक्यं किञ्चन वेदनान्तरम् வெளியில நடக்கிறதும் நமக்கு தெரியல, உள்ள நடக்கிறதும் நமக்கு தெரியல, ஒண்ணுமே தெரியலையா? தூங்கி அந்த மாதிரி ஒருத்தன் தூங்கி எழுந்தான்னாக்க மாமன்யஞ்ச நஜானாமேன்னு சொல்றப்பா, நான் நல்லா தூங்கினப்பா, எனக்கே தெரியாது, என்னையும் தெரியாது, எங்க என்ன நடக்கிறதுன்றதும் தெரியல, அப்படி நான் தூங்கினேன்னு சொல்றோம் இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்க அதுக்குதான் சுஷுப்தின்னு பேரு. அதுதான் நல்ல சுஷுப்தியில இருக்கிறவாள் எழுப்பக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா அந்த பெருமாளோட ஒரு சம்பந்தம்ன்றது வருதான், அதுவே பாப்பம்னு சொல்லி சொல்றது. இப்போ பெருமாள் என்ன பண்றேன்னா, நிச்சய நிச்சயம் நம்மள சுஷுப்தி காலத்துல யாருக்கெல்லாம் சுஷுப்தி வருதோ அவளுக்கு வச்சுக்கோங்களேன், அவளோட சேர்ந்துதான் இருந்துருக்க. ஆனா அந்த பரமாத்மாவை நாம தெரிஞ்சுக்கல. ஏக சுப்தேஷு ஜாகர்த்தி, தூங்குறவான் நடுவில் இவர் முயற்சின்றிருக்கவராக இருந்துருக்க. இப்படி சர்வதா துர்ஜ்னேயா, எல்லா விதத்திலையும் அறிய முடியாதவராக இருந்துருக்கிறவர்னு அப்படி இருந்துட்டேர்னாக்க அவரை எப்படி உபாசனம் பண்ண முடியும்? அபிவிருத்தி பெருமாளை தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்லி ஆகிப்போச்சுன்னா அவரை என்னத்துக்கு உபாசனம் பண்றது, என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சொல்ற, அப்ப இப்படி எல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, ஸ்வசம்ஞையா ஹம்சாயான்னு சொல்லி சொல்ற. அந்த பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, யதோ பராமோ மனசோ நாம ரூப ரூபஸ்ய திருஷ்டி ஸ்மிருதி சம்ப்ரமோஷாதி யஈயதே கேவலயா ஸ்வசம்ஸ்தயா ஹம்சாய தஸ்மை சுஜிசத்மனே நமஹ. ஹம்சாய தஸ்மை சுஜிசத்மனே நமஹ. ஹம்ச சப்தத்தினால பரம சுத்தியாக பரமசுத்தத்தோட இருந்துருக்க, இந்த ஆசை வெறுப்பு வெறுப்பு போன்ற தோஷங்கள் இல்லாதவராக இருந்துருக்க, அபரிச்சின்னம் அளவிட முடியாத ஸ்வரூபத்தோட இருந்துருக்கிற அந்த எம்பெருமானின் பொருட்டுன்னு அர்த்தம். சுச்சி சத்மனேன்னு சொல்ற அந்த பரிசுத்தமாக இருக்கிற அந்தஸ்கரணங்கள்னால அந்த மனசு இருக்க, அந்த மனசுல அவர் வாசம் பண்றவராக இருந்துருக்கார்னு சொல்ற. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானின் பொருட்டு பிரணாமங்கள்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்ற. இதுல கடைசியில சொல்லக்கூடிய இன்னும் ஒரு ரெண்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தையும் பார்க்கலாம். இப்போ அஸ்தீதி நாஸ்தீதி ச வஸ்து நிஷ்டயோ ஏகஸ்தயோ பின்ன விருத்த தர்மயோ அவேட்சிதம் கிஞ்சன யோக சாங்கியோ சமம் பரம் ஹ்யனுகூலம் ப்ருஹத்ததே. சில பேர் அஸ்தின்னு சொல்றான், சில பேர் நாஸ்தின்னு சொல்லி சொல்றான். அந்த அஸ்தி நாஸ்தின்றது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகத்தை, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள். இது சில பேர் சொல்றான் இந்த பிரம்மத்தை நிர்குணம்னு சொல்றான், குணமே இல்லைன்னு நாஸ்தின்னு சொல்லி சொல்றா. இன்னும் சில பேர் என்ன சொல்றா, அஸ்தி சமஸ்த கல்யாண குணாக்கிரமாக பெருமாள் எழுந்துள்ள இருக்கேன்னு சொல்லி சொல்றா. இப்ப சகுணஸ்ருதி நிர்குணஸ்ருதின்னு சொல்றது எல்லாமே பரமாத்மாவை தான் சொல்றது. ஒரே வஸ்துவில் ஒரே சமயத்தில் நெருப்பு சுடும்னு சொல்கிறேன், நெருப்பு சுடாதுன்னு சொன்னாக்கா அஸ்தி நாஸ்தின்றது ரெண்டும் வருமானம், ஒரே பதார்த்தத்தில் வருமானம் எதனா ஒன்று தானே இருக்கும். ஆனால் பெருமாளிடத்தில் அஸ்தி நாஸ்தின்னு ரெண்டும் விவகாரமும் இருந்துட்டுருக்கு. இது எப்படின்னு சொல்லி கேட்டால், வஸ்துவம் அஸ்தின்னு சொல்கிறது பெருமாளுக்கு சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்கின்றனன்றத சொல்கிறது அஸ்தின்றது. நாஸ்தின்னு சொல்றது பெருமாண்டத்துல எந்த ஒரு தீய குணங்களும் கெட்ட குணங்களும் இல்லைன்றது தெரியப்படுத்துறது. ஆகையால எங்கெங்கெல்லாம் நிர்குணஸ்ருதி குணம் இல்லைன்னு சொல்றதோ அவையெல்லாம் பெருமாண்டத்துல தீய குணங்கள் இல்லைன்றத சொல்றது. எங்கெங்கெல்லாம் குணத்து சகுணஸ்ருதி குணத்தை இருக்கிறதாக இருக்கிறத சொல்றதோ அது மொத்தம் பரமாத்மாவனிடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை சொல்றது. இதுதான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்ற. அஸ்தீதி நாஸ்தி வஸ்து நிஷ்டயோ ஏகஸ்தயோ பின்ன விருத்த தர்மயோ அவேட்சிதம் கிஞ்சன யோக சாங்கயோ சமம் பரம் அனுகூலம் பிருகத்தது. இது சமம் பரம் அனுகூலம் எல்லாம் இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப ரொம்ப விஸ்தாரமாக வியாக்கியானங்கள்ல பண்ணிருக்கேன். இதுல வீரராகவின்ற ஒரு வியாக்கியானம் முழுக்க முழுக்க விசிஷ்டாத்வைத பரமாக இருக்கு. பெருமாள் ஏகரூபமாக இருந்துருக்க,
அந்த ஏக ரூபமாக இருக்குன்னா ஒரே எல்லா ஆனந்த ரூபமாக பெருமாள் எழுந்திருக்கார். எல்லாரும் காட்டிலும் விலட்சணமாக இருந்திருக்கார். அவர் அளவிட முடியாததாக இருந்திருக்கார். இப்படி இந்த மாதிரியாக எழுந்திருக்கிற அந்த எம்பெருமான நாம வந்து ஸ்தோத்திரம் பண்றேன்னு இது சொல்ற. யோனுகிரகார்த்தம் பஜதாம் பாதமூலம் அநாமரூபோ பகவான் அனந்த நாமானி ரூபாணி ச ஜன்ம கர்மபிஹ பேஜே மஹ்யம் பரம பிரசீதது. மஹ்யம் பரமஹா பிரசீதது, என்னிடத்தில் என் பொருட்டு பரமஹா பரோமா, அவனை காட்டிலும் சிறந்தவன் இல்லாதவனாக இருந்திருக்கிற அந்த பரமன் என் விஷயத்துல அனுகிரகம் பண்ணட்டும் என்பதாக சொல்ற. அந்த பகவான் ஸ்வபாதமூலம் பஜதாம், அவருடைய திருவடியை யாரெல்லாம் அடைகிறவர்களாக இருந்திருக்காளோ அந்த அனுகிரகார்த்தம் ஸ்வயம் அநாம ரூபா, அதாவது பெருமாளுக்கு கர்மாவனால வந்த பெயர் கிடையாது. கர்மகிருத்தமான அகம் மனுஷா அகம் தேவஹா இப்படிலாம் நம்ம சொல்றோம். அந்த மனுஷன் நம்மளுடைய பாப விசேஷத்தினாலேயோ புண்ணிய விசேஷத்தாலேயோ நாம மனுஷனா பிறந்திருக்கோம். கர்மகிருத்தமான ஒரு வார்த்தை இதுக்கு. பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணிருந்தா கூட அவருக்கு வரைச்சே இந்த கர்மகிருத்தமான பெயரெல்லாம் அவருக்கு கிடையாதுன்னு அர்த்தம். ஜன்ம கர்ம பீகின்னு சொல்லச்சே பெருமாளுடைய அவதாரத்தினாலையும் சேஷ்டித்தங்களாலையும் அது நினைச்ச மாத்திரத்தினாலேயே பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதோட மாத்திரமில்ல, அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்க அதை நாம சேவிச்சோம்னாக்க அதனால எல்லா பாப்பங்களும் போயிடும். அப்படிப்பட்ட எம்பெருமான பேஜே நான் நடைகிறேன்னு சொல்லி சொல்ற. அவர் பரமஹான்னு சொல்றதுனால நிசமாபியதிகான்னு சொல்ற. யப்ராகிருதை ஜானபதை ஜனானாம் யதாசயம் தேகதோ விபாதி யதா நில பார்த்திவமாசிரிதோ குணம் ச ஈஸ்வரோ மே குருதான் மனோரதம். அந்த ஈஸ்வரனாக இருக்கிறவன் என்னுடைய மனோரசத்தை பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ற. இந்த ஹம்சகுஹ்ய ஸ்தோத்திரம்ன்ற ஸ்தோத்திரத்தை நாம அனுசந்தானம் பண்ணவானாக்க நம்மளுடைய இஷ்டம் நிறைவேறும் என்பது இதுல இருந்து ஏற்படுறது. இதுக்கப்புறமா பெருமாள் அவருக்கு தக்ஷ பிரஜாபதிக்கு அப்படியே பிரசன்னதாரேனா. இதி ஸ்துத சம்ஸ்துதவத சதஸ்மின் நகமர்ஷணே ஆவிராசீத் குருஸ்ரேஷ்ட பகவான் பக்தவத்சலஹா. பக்தவத்சலன் தன்னுடைய பக்தர்களிடத்துல எப்பவுமே வாத்சல்யத்தோடு இருந்துருக்கிறவர். அந்த பக்தர்களுடைய தோஷத்தை பார்க்காதவர். அவர் பிரத்யக்ஷமாக அப்படியே கருடாரூடனாக அங்கேருந்து எழுந்துள்ளார். கிருதபாத சுபர்ணாம்சே பிரளம்பாட்ட மகாபுஜ சக்கரசங்காதி தர்மேஷு தனோ பாத கதாதர. இந்த கருட சேவையில பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி அலங்காரம் பண்ற. இப்போ இந்த பிராந்தங்கள்ல துண்டீர மண்டலத்தெல்லாம் பார்த்தோம்னாக்கா பெருமாள் கருட சேவையில எழுந்தடிச்சு கருத்மான் ரெண்டு கையும் ஏந்திருக்கு. அந்த ரெண்டு கையனுடைய திருவடிகள்ல ரெண்டு திருவடிகள்லையும் கருத்மான் கையில ஏந்தின்னு இருக்க மாதிரி அலங்காரம் பண்ற. தெற்கெல்லாம் சில திவ்யதேசங்கள்ல பார்த்தோம்னாக்கா பெருமாள் அந்த கருத்மானுடைய தோல் மேல திருவடிய தொங்க போட்டுன்னு இருக்க மாதிரி அலங்காரம் பண்ற. இதுக்கெல்லாம் மூலம் என்னமா இருக்கும்னா தோ இங்க சொல்றதுதான் இது. கிருதபாத சுபர்ணாம்சே பிரளம்பாஷ்ட மகாபுஜ. அங்க பாருங்க பெருமாள் கருத்மான்ல மேல ஏழச்சையை எப்பவும் பார்த்தோம்னாக்க எட்டு திருக்கைகளோட ஏழறான். அதுவும் ஆசிரித ரக்ஷணார்த்தம் எழுந்திரடும் பொழுது பார்த்தோம்னாக்க அவர் எட்டு திருக்கைகளோட ஏழறேன்னு இதுதான் சொல்லப்படுகிறது. அங்க சக்கரசங்காதி கர்மேஷு தனு பாசகதாதரன்னு ஒவ்வொரு திருக்கையிலையும் ஒவ்வொரு ஆயுதங்களை ஏந்தண்டு அஷ்டாயுதத்தோடு ஏற்படுற. பீதவாசாங்கன சியாமஹா பிரசன்னவதனே க்ஷணஹா. பீதாம்பரத்தை தரிச்சென்று பெருமாள் அத்தியுதமாக எழுந்தவர். ஆச்சரியமான ஒரு பிரகாசம். அந்த பிரகாசத்தை பார்த்தாக்க அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு எதிர வந்திருக்கிற கூசறது என்ன பண்றதுன்னே தெரியலையாம். அப்படியே
न किञ्चनोदीरयितुम् अशकते तीव्रयः मुदा आपूरितमनोद्वारैः हृदिन्यैव निर्धरैः. அப்படியே பார்த்தோம்னா தன் உள்ள முழுக்க அப்படியே ரொம்பி இருக்கான், பெருமாளுடைய எண்ணமாவே இருந்துட்டு இருக்கான். ஆச்சரியமான ஒரு பெருமாள் தேவன் நினைச்சே பார்க்கல, வார்த்தை வரல. அந்த ஏரியில பூர்த்தியா ஜலம் இருந்ததுன்னா மடுலாம் நிரம்பி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இவர் மனசு முழுக்க பெருமாளையே நினைக்கிறவராக இருந்துட்டு இருக்கார். இவருக்கு வார்த்தை வரல, ஒன்னும் பண்ணல. தம் ததா வனதம் பக்தம் பிரஜா காமம் பிரஜாபதி சித்தஜ்ஞஹ சர்வபூதானாம் இதமாக ஜனார்தனஹ. இப்போ உனக்கு வார்த்தை வரட்டா என்ன, நீ என்ன மனசுல நினைக்கிறேன்றது எனக்கு தெரியும்னு சொல்ற. பிரஹர்ஷேன அவருத்தாசான்னு சொல்ற. இங்க சீதா பிராட்டியின் இடத்துல போய் ஹனுமார் ராவணவதம் பண்ணியாச்சு, நீ ஏற்கனவே கேட்டுண்ட பிரகாரத்துக்கு ராமரும் லக்ஷ்மணனுமாக இந்த இலங்கைக்கு வந்து இலங்கை பாழாளாக்கி ராவணவதம் பண்ணி வந்து நிக்கிறான், இங்க இருந்துட்டு இருக்கான், ஜெயிச்சுட்டா என்கிற வார்த்தையை போய் சீதா பிராட்டின்ட சொல்றானோ. அவளுக்கு வார்த்தையே திரும்பி வரலையாம், அதுதான் பெரிய ஒரு சந்தோஷம். அது என்ன பிரகர்ஷேன அவருத்தாசான், அவளுடைய வார்த்தை மொத்தம் தடைப்பட்டு போச்சு. எதனால என்ன, சந்தோஷத்தினால என்ன, எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஏற்படும். என்னன்னா தனக்காக ஒருத்தர் ஒரு பெரிய காரியத்தை பண்ணாங்கனாக்கா அது ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படும். அதுலயும் ஏற்கனவே சீதா பிராட்டி கேட்டா ஹனுமார், ஹனுமாரிடத்துல பிரார்த்தனை பண்ணார், ஹனுமார் நீ என்னத்தை தம் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசந்தி மேநாதம் கிருதஜம் பிரயமாதினம்னு சொல்லிட்டு ராமனை தனியா எல்லாம் பாக்கியம் பண்ணவாள்னா ராமனை பார்த்துட்டு இருக்க, நான் பாக்யஹீனியா இருந்துட்டு இந்த அசோகவனத்துல அழுதுண்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னா. அதுக்கு ஹனுமான் சொன்னேன், நீ என்னத்துக்குமா அழணும், இப்பவே வா உன்னை கொண்டு விட்டு விடுறாங்க, என் முதுகுல ஏறிக்கு வந்தெல்லாம் சொன்னேன். அந்த மூணு ஆப்ஷன் சொன்னார், மூணையும் மறுத்துட்டு அவர் சொல்றான், இல்லப்பா உன் பின்னாடி எல்லாம் என்னால வர முடியாது, ராமர் எனக்காக இருந்த லங்கைய சங்குலமாக்கி இது மொத்தத்தையும் அழித்து என்னை வந்து அழிச்சும் போனோம், ராவணனுக்கு சிக்ஷை பண்ணி என்னை வந்து அழிச்சும் போனோம், சத்தசிய சதிருஷம் பவேத்து, அதுதான் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு பிரார்த்திச்சா. தான் சொன்ன மாதிரியே ராமன் வந்து பண்ணினதுனால ஒரு பெரிய சந்தோஷமா. இப்ப இவருக்கும் பெரிய தபஸ் பண்றே, தபஸ் பண்ணச்சே நேர பெருமாளே சேவை சாய்க்கிறே, அதுக்காட்டிலும் வார்த்தையே வருமன்னா, அதுக்காட்டிலும் வேற என்ன விசேஷம் வேணும், வார்த்தையே வரலையா. பிராச்சேத மகாபாக சம்சித்த தபசா பவானே யஸ்ருத்தயாஸ்மத்பரயாமைபாவம் பரங்கதஹா ப்ரீதோஹம். இப்போ ஒன்று விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப பிரீத்தி அடைஞ்சிட்டேன், ஆகையால நீ என்ன பண்ணணும்னு சொன்ன, இல்லை உனக்கு நீ ஆசைப்படுற மாதிரியே எல்லா இந்த லோகத்துல சிருஷ்டியில நீங்க பண்ணலாம், ஆகையால நீ பண்ணிக்கோன்னு சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்றேனா. இதுக்கப்புறமா இது அவர் தட்ச பிரஜாபதி பகவானுடைய அனுகிரகத்தினால அந்த பஞ்சஜனன்னு ஒருத்திருந்த அவருடைய பொண்ணு அசிக்னின்னு பேரு, அந்த அசிக்னியை கல்யாணம் பண்ணிட்டு அவளிடத்துல இருந்து ஹரியவசியன்னு சொல்லக்கூடிய ஒரு 10,000 ஒரு 10,000 பிள்ளைகளை அவர் தோற்றினர். அவள்லாம் நல்ல ஒரு தர்மஜாளா இருந்தாளாம். அவள்லாம் எப்பவுமே அவள்கிட்ட பார்த்து இனிமே நீ வந்து பிரஜா சிருஷ்டிய நீங்கள்லாம் பண்ணுங்க வந்து நியமனம் பண்ணிட்டேறான். அவள்லாம் சரின்னுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு அங்க ஒரு நாராயண சரஸ்ன்ற ஒரு புண்ணிய தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்துல போய் தபஸ் பண்றாளாம். அங்க தபஸ் பண்ணாக்க அங்க தீர்த்தம் ஆடி தபஸ் பண்ணச்சே அவ மனசெல்லாம் ஒரு பரிசுத்தமா ஆயிடுச்சு. அவளுக்கு வந்து மகர்ஷி துல்லியமாக சன்னியாசி துல்லியமா ஆயிட்டா. அவ தபஸ் பண்ணி பெருமாளை அடையறதுலயே நோக்கம் உடையறவாக ஆயிட்டா. அந்த சமயத்துல நாரதர் வந்து வேற உபதேசம் பண்றேன், அப்ப இந்த சம்சாரத்துல பிரஜைகள்லாம் சிருஷ்டி பண்ணிட்டு என்ன காரியம்பா இதெல்லாம்ன்ற மாதிரி சொல்லிட்டேன். அவள்லாம் நிவர்த்தி மார்க்கத்துல ஈடுபட ஆரம்பிச்சுட்டா, பிரவர்த்தி மார்க்கத்துல விட்டுட்டா. ஆகையால அவ பண்ணது பிரயோஜனம் இல்லாத போயிடுத்து. சரி, லக்ஷன் என்ன பண்ண, மறுபடியும் அவர் வந்து அந்த ஒரு உபாசனத்தினால ஒரு 200,000 பிள்ளைகளை பெற்ற. அவள்லாம் சபலாஸ்வாள்னு பேரு. அவளு வந்து அவளையும் இந்த மாதிரி நீங்கள்லாம் சிருஷ்டி பண்ணுங்கன்னு சொல்றேன்.
அவளும் நாராயண சரஸ்துக்கு போற அங்க போய் தீசாம வண்ண உத்தரக்ஷணத்துல கர்மா எல்லாம் போயிடுச்சு பாப்பம் எல்லாம் போயிடுச்சு பாப்பம் போன உடனே அவெல்லாம் மோட்சத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணத்தோட போயிட்டார் இதுவும் பிரயோஜனம் இல்லாத போயிட்டு என்ன பண்றதுன்னு அங்கேயும் நாரதர் வந்து உபதேசம் பண்றேன் அப்பா இப்படி எல்லாம் பண்ணவெல்லாம் இதெல்லாம் என்னத்துக்கு பண்ணு உபதேசம் பண்ண அவளும் நிவர்த்தி மார்க்கத்துல ஈடுபட்டவளா போயிட்டாளாம் இப்போ பாக்குறேன் அப்ப நாரதரை பார்த்து கேட்கிறேன் அப்பா நான் வந்து பெருமாள் இந்த கிரகஸ்தாசிரமம்ன்றதும் கூட அந்த பெருமாளுடைய நியமனத்தினால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல போய் நீ அப்பப்போ ஒரு தடங்கல் பண்ணி எதை நடத்த விட்டாத பண்ணிடுறிய இது எந்த விதத்துல ஒரு நியாயம் இப்படி ஒரு போதம் பண்ணி பண்ணிடுறேன்னு அதுக்காக அவரை பார்த்து இவர் சபிச்சு விடுறான் அப்ப நீ எந்த இடத்துலயும் ஒரு நிலையா இல்லாமல் எப்ப பார்த்தாலும் சஞ்சரிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி சாபம் பண்றேனா ஆனா நாரதர் இவருக்கு எதிர் சாபம் போடலையா வாய்மூண்டு இருந்துட்டேனா மறுபடியும் பிரம்மா வந்து அந்த தட்சிணை சமாதானப்படுத்தி நீர் மறுபடியும் சிருஷ்டி பண்ணோம்னு இப்போ ஒரு 60 பெண் குழந்தைகள் பிறந்தாலாம் அவளை கொண்டு நிறைய சிருஷ்டி எல்லாம் பண்ணேன்றதெல்லாம் சொல்றார் அதுல கஷ்யப்பு பிரஜாபதினு ஒருத்தர் அவர் மூலமா தான் இப்ப லோகத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே சிருஷ்டி பண்ணப்பட்டதுன்றதெல்லாம் இங்கு சொல்லப்படுகிறது ஆகையால இப்படியாக அந்த தட்ச பிரஜாபதியினுடைய சிருஷ்டி இன்றைய தினத்துல நாம பார்த்தோம் அந்த இன்றைய உபன்யாசத்துல நாம் அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க முழு மனசோட பெருமாளை நாம ஆசிரியமானாக்க பெருமாள் நம்மளுடைய எண்ணத்தை ஈடேற பண்ணுவார் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்றதுதான் அந்த ரீதியில நாமளும் பெருமாளிடத்துல அவருடைய திருவடியே நமக்கு புகழ்ந்து ஆசிரியமானாக்க நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும் அப்படி ஏற்பட வேணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.